ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி சாம்ப். நம்ம எல்லாரும் டுமாரோ வார் மூவி பார்த்துருப்போம். அந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபியூச்சர்லேருந்து வரோம், ஃபியூச்சரில் எங்களுக்காக சண்டை போட ஆள் வேணும்னு இங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டு போவாங்க. அதே மாதிரியே இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1876 வாக்கிங் போன ஒரு மனுஷன் திடீர்னு காணாமல் போயிடுறாரு. கிட்டத்தட்ட 75 வருஷம் கழிச்சு, அதாவது 1951 எந்த இடத்துல காணாமல் போனாரோ அதே மாதிரியே திரும்பி வந்திருக்காரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பல சயின்டிஸ்ட் ரொம்பவே வியப்பில் ஆழ்ந்திருந்தாங்க. ஒருவேளை இது டைம் டிராவலாக இருக்குமோன்னு அவங்க பல கோணங்களை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அன்சால்வ்டு மிஸ்டரியை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம லக்கி சாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மனுஷங்களால் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கும் டைம் ட்ராவல் பண்ணி போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. டைம் ட்ராவலை பற்றின தெளிவான தியரிகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கான சாத்தியம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஃபோனுங்கிற ஒரு டிவைஸ் மூலமாக மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற மனுஷங்கிட்ட பேச முடியும்னும், நிலாவில் போய் மக்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க ஏதோ நைட் அடித்த போதை தெரியாமல் வளர்றான்னு ரொம்பவே நம்மளை கலாய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் டைம் ட்ராவலுங்கிறதும் இப்போ சாத்தியமில்லாமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் அதுக்கான சாத்தியம் ஏற்படலாம். 1951 நியூயார்க்கில் இருக்கிற டைம்ஸ்கருங்கிற இடத்துல திடீர்னு ஒரு மனுஷன் நைட்டு 11 மணிக்கு வந்துடுறாரு. அவர் பார்க்க 18th செஞ்சுரியில் வந்த மனுஷன் மாதிரி இருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸு கூட அப்படி தான் இருந்துச்சு. சுற்றி கார் ஓடுறத ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் ஒரு டாக்ஸி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டாக்ஸி வேகமாக வந்து அவர் மேலே மோதிடுது. டாக்ஸி மோதினதுனால அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன அவரை போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அதில் ஒரு விசிட்டிங் கார்டும் $70 பழைய செலனோட பேரும் குதிரை குத்து பில்லும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. பிறகு அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து அவர் பார்க்குறாரு. அதில் ருடால் பென்சனுங்கிற அவரோட பேரும் 5th Avenue ஒரு அட்ரஸும் கிடைக்குது. அதோடு சேர்த்து 1876 போஸ்ட் பண்ண ஒரு லெட்டரும் கூட கிடைக்குது. இதெல்லாம் 80 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருளாக இருந்தாலும் இப்போ பார்க்க ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள் இப்போ கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே தூசியாகவும் அழுக்காகவும் இருக்கும். ஆனால் அது இப்படி இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க. இது எப்படி சாத்தியம்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கேப்டன் ஹீபர்ட்டுங்கிறவர் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த சலூனையும் குதிரை வித்த பில்லில் இருந்து அந்த அட்ரஸையும் தேடி போகிறாரு. இப்போ அந்த இடத்துல எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. கடைசியாக அந்த விசிட்டிங் ஹாலில் பார்த்த 5th Avenue இடத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துல இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில் போய் ருடால் மென்சன்ங்கிறவர் இங்கே வேலை பார்த்தாரான்னு கேட்டதுக்கு அப்படி ஒரு மனுஷன் இங்கே வேலை பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் இவர் நம்பாமல் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணுறாரு. அந்த ரெக்கார்ட்ஸில் ருடால் மென்சன்ங்கிறவர் இங்கே வேலை பார்த்த மாதிரியே தெரியலை. தெரியாதனமாக இந்த கேஸில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு கேப்டன் ஹீபர்ட். என்னடா இது, இந்த கேஸில் எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்பவே குழம்பி போயிருந்தாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து அதில் ருடால் மென்சன்ங்கிற பேர் இருக்குதான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு பேர் கிடைக்குது. அந்த பேர் என்னதுன்னா ருடால் பென் ஜூனியர். அந்த பேரில் இருந்த அட்ரஸ்க்கு போய் கேட்குறாரு. அவங்க 1939 வரைக்கும் அவர் இங்கே இருந்ததாகவும் இப்போ அவர் இறந்து போயிட்டதாகவும் சொன்னாங்க. அவரோட மனைவி ஃப்ளோரிடாவில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. பிறகு அவரோட மனைவியை போய் பார்க்குறாரு. அவங்ககிட்டருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சித்தனமாக இருந்துச்சு. ருடால் பென் ஜூனியரோட அப்பா தான் ருடால் பென்சன். அவர் 1876 வாக்கிங் போகும்போது காணாமல் போயிருக்காரு. காணாமல் போன அவரை யாரும் பார்த்ததா வந்து சொல்லவே இல்லை. காணாமல் போனும்போது அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு, என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருந்தாருன்னு ஒரு டீட்டெயில் கம்ப்ளைண்ட்டாக ருடால் பென் ஜூனியர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. பிறகு அந்த கேஸை கேப்டன் ஹீபர்ட் எடுத்து பார்க்குறாரு. கம்ப்ளைண்டில் இருந்த பொருட்களும் இப்போ இறந்து போனவர்கிட்ட இருந்த பொருட்களும் ஒரே மாதிரியே இருந்திருக்கு. இதனால் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இந்த விஷயத்தை அங்கே இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்கும் தெரியப்படுத்தினாரு. இந்த செய்தி நியூயார்க் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. மற்ற நாட்டு மக்கள் எல்லாருமே இது ஜாக் மென்னிங்கிறவர் எழுதின நாவல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஜாக் மென்னிங்கிறவர் 1951 செப்டம்பர் தான் அவரோட நாவலை வெளியிட்டிருந்தாரு. ஆனால் இந்த சம்பவம் 1951 ஏப்ரல் நடந்திருக்கு. இதை பற்றி நியூஸில் கூட டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவே ஒரு பெரிய ஆதாரமாக மற்ற நாட்டு மக்களுக்கு இருந்திருக்கு. அவங்களும் இது ஒரு டைம் ட்ராவலாக இருக்குமோன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற டைம் ட்ராவலுக்கான தியரிகளை வச்சு டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸு உண்மையாக பொய்யானு கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் இந்த கேஸோட மர்மம் விலகவே விலகாது. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்கி சாம்.